சத்தமாமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எட்டாவது அதிகாரத்திலே சுனேமியாள் இப்படி சொல்லுகிறாள், அதனுடைய எட்டாவது வசனத்துல, நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை, நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக. இதுதான் ஆத்தும வாரம், இதுதான் சபையை குறித்த வாரம், இதுதான் கூட ஆராதிக்கிறவர்களை குறித்த வாரம். அடுத்த ரெண்டு வசனங்களை வாசித்து விட்டு நான் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். அவள் மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். நான் மதில் தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்ச பெறலான. இப்ப நான் வளர்ந்துட்டேன், எனக்கு அவர் கண்ணில் கிருபை கிடைக்குது, ஆனா என் கூட இருக்கிற சகோதரி வளரலையே. அவளை கேட்கும் நாளில் நான் என்ன சொல்லுவேன்? ஆமென். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிறவர்களுக்குள்ளே என்ன பாரம் இருக்கும் தெரியுமா? என் கூட ஆராதிக்கிற என் சகோதரி, என் கூட பழகிற என் சகோதரி, அவங்க வளரலையே, அவளை கேட்கும் நாளில் நான் என்ன சொல்லுவேன்? சபையை கேளுங்க, சபையை கேளுங்க, இவள் இப்படி பாரப்பட காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவருடைய கண்களில எனக்கு ஃபேவர் கிடைச்சது. எனக்கு கிடைச்ச ஃபேவர் என் சகோதரிக்கு கிடைக்கணும், என் மனைவிக்கு கிடைக்கணும், என் புருஷனுக்கு கிடைக்கணும், என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், என் கூட ஆராதிக்கிறவர்களுக்கு கிடைக்கணும். ஒரு புறம் சொல்லுகிறார் நேசரே தீவிரியோனு, இன்னொரு புறம் பார்க்கிறா அவர் இப்படி வந்தார்னா என் சகோதரி நிலைமை, என் கூட ஆராதிக்கிறவர்களின் நிலைமை. நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கண்களில் கிருபை கிடைக்கல. நோவாவுக்கோ, நோவாவுக்கு மட்டும் கிருபை கிடைத்தது. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:7 நோவா தேவ எச்சரிப்பை பெற்று, ஆண்டவரே எனக்கு கிருபை கிடைச்சது, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் மருமக்களுக்கு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. ஆமே, நோவா மிருகங்களையும் பறவைகளையும் காப்பாற்றுவதற்காக பேழை கட்டினான் என்று சொல்லவில்லை, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. ஒரு புறம் நாம் ஆயத்தமாக்கப்படும் போது நம்முடைய இருதயம் ஏங்கணும். வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்துக்கொள். நம்ம பிரச்சனை நாமளே தீர்ப்பெழுதுறோம். அத்தனை அதிகாரத்தில் பேசி 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 அவருக்கு உகந்தவளாய் அவள் எடுத்துக்கொள்ளப்படுகிற டைம் வரும்போது 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? அப்ப இவள் தகுதியுள்ளவளாய் மாறும் போது இவளுக்கு ஒரு துடிப்பு, என் சகோதரி, என் சகோதரி, எனக்கு நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளை கேட்கும் நாளில் நாம் என்ன செய்வோம்? இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது உங்க குடும்பத்தினரை நீங்க கொண்டு வரணும் உங்களுக்குள்ள. ஆண்டவரே எனக்கு கிடைச்சதே ஃபேவர், ஆமே, கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள என்னை கொண்டு வந்தது போல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஒரு புறம் நேசரே தீவிரியும், இன்னொரு புறம் அவர் வந்துட்டார்னா நம் சகோதரியை கேட்கும் நாளில் என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? பரிசுத்தவான்களுடைய கூக்குரல் இது, பரிசுத்தவான்களுடைய பாரம் இது. ஒரு புறம் அவரை பார்க்கிறாங்க, ஆமென் சேவன், ஒரு புறம் அவர் எழுந்து நிற்கிறதை பார்க்கிறான், இன்னொரு புறம் ஆண்டவரே இவங்களை மன்னி, இவர்களை மன்னியும். கேட்கும் நாளில் என்ன சொல்லுவோம்? பாரப்படுறோமா? நம்ம கூட ஆராதிக்கிறவர்களில் விசுவாசத்தில் பலவீனமானவர்களை குறித்து பாரப்படுகிறோமா? நம் உடன் பிறந்த சகோதரர்கள் விசுவாசத்தில் பலவீனமானவர்களை குறித்து பாரப்படுகிறோமா? நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் பலவீனமானவர்களை குறித்து பாரப்படுகிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் சொல்றார், நான் எப்படியும் பரலோகத்துக்கு போயிருவேன், எனக்கு என் மனைவி பிள்ளைங்க வருவாங்களான்னு தான் டவுட்டா இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்களும் இப்ப டவுட்ல தான் இருக்கிறீங்க. அப்படி இல்லை, நோவாவுக்கும் கிருபை கிடைச்சது, அவனுக்கு பாரம் என்ன தெரியுமா? பாரம் என்ன தெரியுமா? அது வரும் நாளில் என் மனைவி, என் பிள்ளைங்க, என் மருமக்கள். காயினே, உன் சகோதரன் ஆபேல் எங்கே? இப்படி ஒரு கேள்வி அன்று காயின் இடத்தில் கேட்டது போல நம்மிடத்தில் நாளை நம் உறவுகளை குறித்து கர்த்தர் கேட்பார். ஆனால் நம்முடைய பதில் என்ன? எஸ்கேப் ஆக முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. ஹல்லேலூயா. காலம் மேரே செல்லும் முன்னே
பிராணநாதன் வந்திடுமே. சோரதன்னு வீண்டெடுத்தோ கணக்கன்னு சோதிக்குமே. தயவு செய்து தம்புரானே துக்கிப்பிக்கல்லே. நல்லவராய தாசராய் நின்னிடனே தயவு செய்து தம்புரானே துக்கிப்பிக்கல்லே. நல்லவராய தாசராய் நின்னிடனே இயேசுவினே மாதிருகையாக்கா நித்தியதை லட்சியம் நேடா. இயேசுவினே மாதிருகையாக்கா நித்தியதை லட்சியம் நேடா. ஹல்லேலூயா. வளரணும். வருகைக்கும் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டு. உறவுதான், சகோதரி தான், ஆனா வளரலன்னா நம் சகோதரியை கேட்கும் நாளில் என்ன சொல்லுவோம்? ஆமென். வருகைக்கும் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டு. நான் எத்தனை வருடம் விசுவாசி, அதனால நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன். இந்த சபை ஆரம்பத்திலிருந்தே நான் விசுவாசி, அதனால நான் பரலோகத்துக்கு வந்துடுவேன். இல்ல, கிறிஸ்துவுக்குள் அவர் சொல்லணும், வளர்ந்தாச்சு பிள்ளை, வளர்ந்தாச்சு. ஆமென்.